நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஆதவன் சுவாசம் என்ஹெச் பவுடர். வணக்கம், ஆதவன் சித்தா டிவி நேயர்களே. மனிதன் முத்தோச மாறுபாடுகளால் பல்வேறு விதமான நோய்களுக்கு உள்ளாகிறான். அதென்ன முத்தோசம் அப்படின்னு பார்க்குறப்ப, வாதம், பித்தம், கபம், இந்த மூன்றையும் தான் நாம் வந்து முத்தோசங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து குறிப்பாக நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது கபம். இந்த கபம் வந்து பார்த்தோன்னா வந்து உடம்பில் வந்து சீதளத்தாக்கு அதிகமாக உருவாகிறப்ப, உடம்பில் வந்து அலர்ஜி கண்டென்ட்டு அதிகமாக உண்டாகிறப்ப, இல்லை உடம்பில் வந்து இரத்த குறைவு உண்டாகிறப்ப, உடம்பில் வந்து நிறைய மாவு சத்து பொருள்கள் வந்து அதிகமாக எடுத்து எடுத்து மாவு சத்து அதிகமாக உண்டாகிறப்ப, மாந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு வகை தன்மை உருவாகி அதன் அடிப்படையில் வந்து கபம் உண்டாகிறதா நம்மளுடைய சித்த மருத்துவ ஏடுகளில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ அந்த கபம் வந்து உடனே நாம் வந்து விரட்டணும். அப்படி கபம் விரட்டாத சூழலில் என்னாகும் அப்படின்னா வந்து அடிக்கடி சளி உண்டாகிறது, இருமல் வர்றது, மூச்சிறைப்பு வர்றது, மூச்சு அடைப்பு உண்டாகிறது, சைனஸ்னு சொல்லக்கூடிய தும்மல் உண்டாகிறது, தலபாரம், தலைவலி, நீர்க்கோர்வை, இப்படி பல்வேறு விதமான குறிகுணங்களை வந்து காட்டும். இன்னும் நாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஆஸ்துமா போன்ற நோய்கள் வருவதற்கு இந்த கபமே வந்து பிரதான காரணியாக இருக்கும். எவ்வளவோ பெரியவர்களை நாம் பார்ப்போம், அந்த மரண அவஸ்தையில் வந்து ஆஸ்துமாவில் வந்து மூச்சிறைக்கக்கூடிய சூழலை நாம் வந்து பார்ப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கபத்தை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே நாம் வந்து விரட்டி அடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து அது ஒரு முற்றிய நிலைக்கு போகாது. நாம் பார்க்குறோம், நிறைய காச நோயாளிகளை பார்க்குறோம். காச நோயாளிகளுக்கெல்லாம் பார்க்குறப்ப எலும்பை உருக்கக்கூடிய ஒரு தன்மையோடு இந்த கபவியாதி வர்றதுனால உடல் கூறவே முற்றிலுமாக மாற்றம் செய்து ஒரு மனிதனவே முழுமையாக தேய்வடைய செய்யக்கூடிய சூழலை இந்த கபம் வந்து காச நோயில் வந்து உருவாக்குது. ஸோ அப்போ அந்த காச நோய் வரக்கூடிய சூழல், ஆஸ்துமா வரக்கூடிய சூழல், சைனஸ் வரக்கூடிய சூழலை முழுமையாக நீங்கள் விரட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக கபம் இல்லாமல் பார்த்துக்கணும். கபம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்மளுடைய உணவுகளில் வந்து கொஞ்சம் அல்கலைன் ஃபுட்ஸை வந்து நாம் வந்து நிறைய எடுக்கணும். குறிப்பாக நாம் சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொருவருடைய உணவுலையுமே வந்து இஞ்சி அடிக்கடி சேர்க்கணும். ஸோ இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக விடாமல் தொடர்ந்து சாப்பிட்டுட்டுருக்கிறப்ப வந்து எப்பேற்பட்ட கபமாக இருந்தாலும் வந்து முழுமையாக வந்து விரட்டலாம். கபம் அப்படின்றது வந்து பார்க்குறப்ப அது ஒரு வகையான தொற்று, அதாவது இன்ஃபெக்ட். ஸோ அந்த தொற்றை விரட்டணும் அப்படின்னா உங்களுக்கு உடம்பில் வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி இருக்கணும். எப்போ வந்து உடம்பில் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து மிக எளிமையாக உங்களுக்கு உண்டாகக்கூடிய கபம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து முழுமையாக விரட்டலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இஞ்சி நிறையா சேர்த்துக்கங்க. அதே மாதிரி வந்து தூதுவளையை வந்து துவையில் அரைச்சி விடாமல் தொடர்ந்து சாப்பிட்றப்ப கபத்தை முழுமையாக விரட்டலாம். துளசி அது கூடவே கொத்தமல்லி சேர்த்து அதை கஷாயமாக போட்டு அதை வந்து அது கூடவே பனவெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப எப்பேற்பட்ட கபமாக இருந்தாலும் முழுமையாக விரட்டலாம். ஆக கபம் சார்ந்த வியாதிகளை ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் வந்து முழுமையாக உணவுகள் மூலம் சரி செய்து விட்டீர்கள் என்றால் கபம் சார்ந்த பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே முழுமையாக சரி செய்து கொண்டீர்கள் ஆனால் கண்டிப்பாக வந்து கபம் இல்லாமல் நல்ல ஒரு குரல் வளத்தோடு அற்புதமாக வந்து நீங்கள் வாழலாம். இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் தொண்டையில் சதை, அது மாதிரி வந்து தொண்டை கட்டு அடிக்கடி உண்டாகிறது, நல்ல ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாத சூழல் எல்லாமே வந்து இந்த கபத்தாலே உருவாகும். அந்த கபத்தை முழுமையாக விரட்டக்கூடிய உணவுகளை நிறைய ஃபாலோ பண்ணுங்கள். சாதாரணமாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பொங்கலில் நிறைய வந்து மிளகு சேர்த்து அல்லது வெள்ளை மிளகு சேர்த்து பொங்கல் செஞ்சு அடிக்கடி சாப்பிட்றப்ப கூட வந்து கபத்தை நாம் விரட்டலாம். என்ன நாம் செய்யக்கூடியது, பொங்கலில் வந்து மிளகை ஒரு ஓரமாக ஒதுக்கிடுவோம். அந்த மாதிரி ஒதுக்காமல் மிளகை வந்து நிறைய சேருங்க. சுக்கை வந்து நல்லா தட்டி போட்டு கருப்பட்டி சேர்த்து கஷாயம் மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். அதே போல் திப்பிலியும் விடாமல் தொடர்ந்து சாப்பிட்றப்ப அற்புதமான பலன் கிடைக்கும். ஸோ வந்து திப்பிலியும் நீங்கள் என்ன பண்ணலான்னா திப்பிலியை ஒன்று ரெண்டாக தட்டி அதை வந்து கொதிக்க வச்சு அதில் வெல்லம் போட்டு கஷாயம் செய்து சாப்பிட்றப்ப கபம் இல்லாமல் நோயின்றி நூறாண்டு காலம் ஒவ்வொருவருமே வாழலாம். முயற்சித்து பாருங்கள். ஆதவன் சுவாசம் என்ஹெச் பவுடர். மூச்சு விட சிரமமான நிலை, மூச்சிறைப்பு, நமது சுவாச குழலில் தொற்று உண்டாக்கி கபம் சேர்த்து மூச்சு அடைப்பது போன்ற உணர்வு உண்டாதல், இதனையே நாம் ஆஸ்துமா என்கிறோம். ஒவ்வாமையினால் உண்டாகும் நோயே ஆஸ்துமா.
சுற்றுப்புற சூழல்களில் உண்டாக்கப்படும் அதிகபட்ச கார்பன், கார்பன் மோனாக்சைடு மற்றும் தொழிற்சாலை கழிவுகள், நறுமண சாயங்கள், வாசனை திரவியங்கள் இவைகள் மூலம் ஒவ்வாமை கூறுகள் அதிகமாகி ஆஸ்துமா நம்மில் பலருக்கும் உண்டாகிவிடுகிறது. இருமலுடன் கூடிய கோழைக்கட்டு மார்பு பகுதியில் இறுக்கம் உண்டாக்கி மூச்சு திணறக்கூடிய நிலையே நோய் பாதிப்பின் அபாய கட்டமாகும். ஆஸ்துமா நோயாளிகள் உடல் இடை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உணவில் பிராணசக்தி அதிகமுள்ள உணவுகள் வைட்டமின் சி, வைட்டமின் இ நிறைந்த உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சாயமேற்றிய உணவுகள், மைதா மாவில் தயாரிக்கப்படும் உணவுகள் ஒவ்வாமை கூறுகளை அதிகப்படுத்தும் உணவுகள். இவைகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். வைட்டமின் டி நிரம்பிய முட்டை, மீன்கள், முருங்கைக்கீரை, இஞ்சி, பூண்டு, புதினா போன்ற உணவுகளை தொடர்ந்து உண்டு வர வேண்டும். ஆஸ்துமா நோயாளிகள் பால், தயிர், மோர், நெய், ஊறுகாய், ஐஸ்கிரீம், வாழைத்தண்டு, மேற்கத்திய உணவுகள், ஐஸ் வாட்டர், பூசணிக்காய், முள்ளங்கி போன்ற உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். சளி, இருமல், சைனஸ், ஆஸ்துமா நோய் உள்ளவர்கள் துளசி, தூதுவளை, ஆடாதொடை, கண்டங்கத்திரி, சித்திரத்தை, சுக்கு, மிளகு, திப்பிலி வகைக்கு 50 கிராம் வாங்கி ஒன்றாக கலந்து தூள் செய்து அதில் 1/2 கிலோ பனங்கற்கண்டு சேர்த்து கலந்து வைத்துக் கொள்ளவும். இதை 5 கிராம் எடுத்து கஷாயமிட்டு தொடர்ந்து சாப்பிட்டு வர அனைத்து நோய்களும் தீரும். இந்த அவசரமான உலகத்திலே தூதுவளையை எங்கே போய் தேடுவது? இதோ கபம் அகற்ற, இருமல் மறைய, ஆஸ்துமா நீங்க நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் ஆதுவன் ஸ்பாசம் NH பவுடர். சளி தொல்லை இனி இல்லவே இல்லை. ஆதுவன் ஸ்பாசம் NH பவுடர் இந்திய அரசின் மருந்து கட்டுப்பாட்டு விதிகளுக்கு உட்பட்டு GMP சர்டிபிகேஷன் அடிப்படையில் நாங்கள் எங்களது ஆயுர்வேத மருந்துகளை தரமான முறையில் தயாரித்து சந்தைப்படுத்தி வருகிறோம். 100% மூலிகைகள் கலந்தது, பக்க விளைவுகள் இல்லை. ஆதுவன் ஸ்பாசம் NH பவுடர் இதில் கலந்துள்ள மூலிகைகள் ஆடாதொடை, அதிமதுரம், துளசி, கண்டங்கத்திரி, புதினா, சுகந்தமரம், தேன், கொடிக்கள்ளி, திரிகடுகு. ஆதுவன் ஸ்பாசம் NH பவுடரின் மருத்துவ பயன்கள். ஆதவன் வழங்கும் ஆதுவன் ஸ்பாசம் NH பவுடர் இருமலை போக்கும். ஆதவன் வழங்கும் ஆதுவன் ஸ்பாசம் NH பவுடர் ஆஸ்துமாவை போக்கும். ஆதவன் வழங்கும் ஆதுவன் ஸ்பாசம் NH பவுடர் தொண்டையில் சளி தொல்லையால் ஏற்படும் குரல் கரகரப்பை நீக்கும். ஆதவன் வழங்கும் ஆதுவன் ஸ்பாசம் NH பவுடர் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்தும். ஆதவன் வழங்கும் ஆதுவன் ஸ்பாசம் NH பவுடர் நெஞ்சில் கட்டியிருக்கும் சளியை வெளியேற்றும். ஆதவன் வழங்கும் ஆதுவன் ஸ்பாசம் NH பவுடர் ஜீரண மண்டல பிரச்சனைகளை தீர்க்க வல்லது. ஆதவன் வழங்கும் ஆதுவன் ஸ்பாசம் NH பவுடர் சிறு குழந்தைகளுக்கு ஏற்படும் நாள்பட்ட இருமல் நோய் குணமாகும். ஆதவன் வழங்கும் ஆதுவன் ஸ்பாசம் NH பவுடர் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கும். ஆதவன் வழங்கும் ஆதுவன் ஸ்பாசம் NH பவுடர் ஒவ்வாமையை போக்கும். ஆதவன் வழங்கும் ஆதுவன் ஸ்பாசம் NH பவுடர் கக்குவான் இருமலை கட்டுப்படுத்துகிறது. ஆதுவன் பிரசன்ஸ் ஆதுவன் ஸ்பாசம் NH பவுடர் இட் ரிலீவ்ஸ் காஃப். ஆதுவன் பிரசன்ஸ் ஆதுவன் ஸ்பாசம் NH பவுடர் மேனேஜ் ஆஸ்துமா. ஆதுவன் பிரசன்ஸ் ஆதுவன் ஸ்பாசம் NH பவுடர் கிளியர்ஸ் தி மியூக்கஸ் மெம்பிரேன் ஆஃப் தி த்ரோட். ஆதுவன் பிரசன்ஸ் ஆதுவன் ஸ்பாசம் NH பவுடர் பூஸ்ட் இம்யூனிட்டி ஃபார் இன்ஃபான்ட்ஸ். ஆதுவன் பிரசன்ஸ் ஆதுவன் ஸ்பாசம் NH பவுடர் இட் ரிலீவ்ஸ் mucus built in the chest. Aduvan presents Aduvan spasm NH powder. It cures problems of digestive system. Aduvan presents Aduvan spasm NH powder. It cures infant's chronic cough. Aduvan presents Aduvan spasm NH powder. Relieves nervous problem. Aduvan presents Aduvan spasm NH powder. Get rid of allergy problem. Aduvan presents Aduvan spasm NH powder. It cures whooping cough. தூதுவளை, மாதுளை, வால்மிளகு, படிகாரம், வெங்காரம், சரக்கொன்றை கலந்த அற்புதமான தயாரிப்பு ஆதவனின் சுவாசம் NH பவுடர். இந்த சுவாசம் NH பவுடரை வந்து காலையில் ஒரு பாக்கெட்டு, இரவு ஒரு பாக்கெட்டு விடாமல் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சளி, இருமல், தும்மல், மூக்கடைப்பு, ரன்னிங் நோஸ்ன்னு சொல்லக்கூடிய நீர்க்கோர்வை,
தலைபாரம் எல்லாமே வந்து மிக அற்புதமாக சரியாகும். குறிப்பாக வந்து சிறுவர்களுக்கு உண்டாகக்கூடிய டிரான்ஸ்லிட்டிஸுக்கு தேனில் கலந்து கொடுக்குறப்ப மிக சிறந்த பலனை பார்க்க முடியும். ஆஸ்துமாவால் கஷ்டப்படக்கூடிய சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருமே பயன்படுத்தக்கூடிய மிக தரமான மூலிகை தயாரிப்பு எங்கள் ஆதவன் சித்தாசிரம் வழங்கக்கூடிய ஆதவன் சுவாசம் என்எச் பவுடர். ஆதவன் சித்தாசிரம் பிரைவேட் லிமிடெட். எங்கள் மருந்துகளை ஆன்லைனில் பெற www.drarunchinnaya.in அல்லது www.amazon.in கிளிக் பண்ணுங்க. கேஷ் ஆன் டெலிவரியில் மருந்துகளை பெறுங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆதவன் கிளினிக், சென்னை கோயம்பேடு, கிரவுண்ட் ஃப்ளோர், சிட்டி ஒன் டவர், நம்பர் 1/127, திருவீத்தியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், கோயம்பேடு, சென்னை 600107, ஃபோன் 044-4859-3187, மொபைல் 81249-7667, 73997-7667. ஆதவன் கிளினிக், சென்னை வடபழனி, ஷாப் நம்பர் 31, பேஸ்மெண்ட், ராஹத் பிளாசா, நம்பர் 172, ஆர்காட் ரோட், வடபழனி, சென்னை 600026, ஃபோன் 044-236-50668, மொபைல் 6384-7667, 95141-7667. ஆதவன் கிளினிக் கரூர், ஓல் நம்பர் 27, நியூ நம்பர் 59, காமாட்சி அம்மன் கோயில் ஸ்ட்ரீட், கரூர், 639002, ஃபோன் 04324-233-667, மொபைல் 7399-4-7667. ஆதவன் கிளினிக் சேலம், நம்பர் 227, அம்மாள் ஏரி ரோட், தேர்ட் கிராஸ், தாதகாப்பட்டி, சேலம், 636006, ஃபோன் 04274971620, மொபைல் 7399-5-7667. ஆதவன் கிளினிக் புதுச்சேரி, நம்பர் 55, கலத்தமேடு ஸ்ட்ரீட், ஆப்போசிட் டு ரெனால்ட் கார் ஷோரூம், மூலக்குளம், புதுச்சேரி 605010, ஃபோன் 0413-229-0757, மொபைல் 8608400041. ஆதவன் கிளினிக் மதுரை, பிளாட் நம்பர் 200, சண்முகா காட்டேஜ், கே நகர் ஈஸ்ட், 4th ஸ்ட்ரீட், ராஜ்மஹால் ஆப்போசிட் ரோட், மதுரை, 625020, ஃபோன் 04527960291, மொபைல் 91761-7667, 8608400035. ஆதவன் கிளினிக் திருச்சி, நம்பர் 2, ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், SMESC காலனி, கே நகர், திருச்சி, 620021, ஃபோன் 04313511348, மொபைல் 81245-7667, 90477667. ஆதவன் கிளினிக் கோயம்புத்தூர், பரத்வாஜ் இல்லம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நம்பர் 32/37, ஓம் கணேஷ் நகர், வடவள்ளி, கோயம்புத்தூர், 641041, மொபைல் 7708177667. எங்களுடைய மருந்துகள் கீழ்கண்ட ஆதவன் ஆயுஷ் பார்மா மருந்தகங்களில் கிடைக்கும். ஆதவன் ஆயுஷ் பார்மா, சென்னை டி நகர், ஷாப் நம்பர் 13, கேஜி ரெயின்போ ஆர்கிட், தியாகராயா ரோட், டி நகர், நியர் ஹோலி ஏஞ்சல் ஸ்கூல், சென்னை 600017, மொபைல் 7398-7667. ஆதவன் ஆயுஷ் பார்மா, ராஜபாளையம், SNN பில்டிங், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அம்பாலுப்புலி பஜார், தென்காசி ரோட், நியர் காளியம்மன் கோயில், ராஜபாளையம், 626102, மொபைல் 7399-2-7667. ஆதவன் ஆயுஷ் பார்மா, கிருஷ்ணன் கோயில், வேலம்மாள் காம்ப்ளெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், பாதிராயிருப்பு மெயின் ரோட், கிருஷ்ணன் கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுக், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், 626126, மொபைல் 7399-3-7667. ஆதவன் ஆயுஷ் பார்மா, கோயம்புத்தூர், ஸ்ரீ விஷ்ணு காம்ப்ளெக்ஸ், நம்பர் 116/120, 9th ஸ்ட்ரீட், காந்திபுரம், நியர் பூர்விகா மொபைல்ஸ், கோயம்புத்தூர், 641012, மொபைல் 8124-37667. டாக்டர் அருண் சின்னையா அவர்களை சந்திக்க முன்பதிவு கட்டாயம். முன்பதிவு செய்ய சென்னை கோயம்பேடு 81249-7667, 7399-77667, சென்னை வடபழனி 63844-7667, 95141-7667, புதுச்சேரி 8608400041, திருச்சி 81245-7667, 90947-7667, கரூர் 7399-4-7667, சேலம் 7399-5-7667.
கோயம்புத்தூர் 7777 81243 7667 மதுரை 9171 7667 86084 0035 ராஜபாளையம் 7399276667 கிருஷ்ணன் கோயில் 7399376667 என்று என்னை தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் ப்ளீஸ் அவாய்ட் லாஸ்ட் மினிட் ரஷ் ப்ளீஸ் விசிட் அவர் வெப்சைட் www.arunchinnaya.com ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 86084-0035 91761-7667 77081-7667 For online consultation, India and overseas, please contact 81240-7667 81241-7667 81246-7667 81244-7667 7399-7667 Please subscribe to our YouTube channel, Paliyal Mandiram TV.